ஒரு நாள் ஒரு ஆள் நெருங்கிய தோழியை பார்க்க போகையில் அவன் கையில் ஒரு ரோஸ் எடுத்துகிட்டு போனா. ஒரு நாள் ஒரு ஆண் அவன் நெருங்கிய தோழியை பார்க்க போகையில் அவன் கையில் ரோஸ் எடுத்துகிட்டு போக அவன் அந்த பொண்ணு கையில் ரோஸு கொடுத்து மானை விட்டு ரோஸை விட்டு கடைசியில் ஆசையை பிடிச்சி அந்த பொண்ணுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணால் அதுக்கு அந்த பொண்ணு நான் உன்னை ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன்னு சொன்னான். ஒரு நாள் ஒரு பையன் அவன் நெருங்கிய தோழியை பார்க்க போகையில் கையில் ரோஸ் எடுத்துட்டு கொண்டு அந்த பொண்ணு கையில் கொடுத்துட்டு மானை விட்டு ரோஸை விட்டு கடைசியில் ஆசையை பிடிச்சி அந்த பொண்ணுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண அந்த பொண்ணு நான் உன்னை ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன்னு சொல்ல, என்னடா இழவுன்னு 4 வருஷம் வெயிட் பண்ணி அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ண, அப்புறம் அந்த பொண்ணு அழுது புரண்டு அவங்க அப்பா அம்மா விட்டு உன்னை தேடி ஓடி வந்துச்சுன்னா. ஒரு நாள் ஒரு ஆள் அவளுக்கு தெரிஞ்ச பொண்ணை லவ் பண்றதுக்காக கையில ரோஸ் எடுத்துட்டு போய் அந்த பொண்ணு கையில ரோஸை கொடுத்து மானை விட்டு ரோஸை விட்டு ஆசையை பிடிச்சிட்டு அந்த பொண்ணை ப்ரப்போஸ் பண்ண அந்த பொண்ணு நான் உன்னை ஃப்ரெண்டா தான் பாக்குறேன்னு சொன்னேன், என்னடா எழுபணும் 4 வருஷம் வெயிட் பண்ணி அப்புறம் அந்த பொண்ணை அக்செப்ட் பண்ணி கல்யாணம் வரைக்கும் போய் திடீர்னு சாதின்னு உன்னை தடுத்துச்சுன்னா, அதப்படியே நெருங்கி உன் கழுத்துல வந்து கத்தி வச்சுச்சுன்னா, உன்ன அந்த பொண்ணு போட்டுருன்னு சொல்றாங்க, இல்லைனா உன்ன போட்டுருன்னு சொல்றாங்க. அப்படி நீங்க மீறி கல்யாணம் பண்ணிட்டு ஒரு ரெண்டு பேரும் போட்டுருன்னு சொல்லி எல்லா பக்கமும் முடிவு நிச்சயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமாகவும் ஒரு நிமிஷம் சாதியாவது உதியாவது சொந்தமாவது பந்தமாவதுன்னு சாதிய புடுங்கி அவன் வாயில சொருகி கல்யாணம் பண்ணி ஐ லவ் யூ பண்டாட்டி அப்படின்னு சொன்னா